பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்காக ஐபிஎல் முதல் சீசனின் முதல் போட்டியில் களமிறங்கிய வீரர்கள் யார் யார், அவர்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். பெங்களூர் அணி தனது முதல் ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் சந்தித்த ஆட்டம் ஐபிஎல் முதல் சீசனின் முதல் ஆட்டமும் ஆகும். இந்த ஆட்டத்தில் முதலில் டாஸ் வென்ற பெங்களூர் கேப்டன் ராகுல் டிராவிட் பந்து வீச்சையே தேர்வு செய்தார். ஆனால் இப்படி பந்து வீச்சை தேர்வு செய்ததற்காக இப்போது கூட அவர் வருத்தப்படலாம். ஏனென்றால் அந்த போட்டியில்தான் இரக்கமே இல்லாமல் 23 பந்துகளில் 10 பவுண்டரி 13 சிக்சர்களோடு 158 ரன்களை ஆட்டமிழக்காமல் பிரண்டன் மெக்கல்லம் அடித்து நொறுக்கினார். இதைவிட இன்னொரு பெரும் சோகமாய் கொல்கத்தா நிர்ணயித்த 223 ரன் இலக்கை நோக்கி விளையாடிய பெங்களூர் அணி 82 ரன்களுக்கே சுருண்டு 140 ரன்கள் என்கிற மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் தோற்றுப்போனது. இந்த ஆட்டத்தில் பெங்களூர் அணியில் இடம்பெற்ற 11 வீரர்களையும் தற்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் பார்ப்போம். ராகுல் டிராவிட், இவருக்கு அறிமுகமே தேவையில்லை. முன்னாள் இந்திய கேப்டனும் இந்திய கிரிக்கெட்டின் அடையாள வீரர்களில் ஒருவருமான இவரை பெங்களூர் அணியின் ஐகான் வீரராக ஐபிஎல் முதல் சீசனில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த ஆட்டத்தில் 2 பந்தில் 2 ரன் எடுத்திருந்த இவரை தனது முதல் ஓவரின் முதல் பந்தில் கிளீன் போல்டாக்கி அனுப்பினார் இசாந்த் சர்மா. ராகுல் டிராவிட் தற்போது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார் என்பது நாம் அறிந்த செய்திதான். வாசிம் ஜாஃபர், இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டின் சச்சின் இவர். அவ்வளவு ரன்களையும் சதங்களையும் உள்நாட்டு கிரிக்கெட்டில் குவித்திருக்கிறார். இந்த ஆட்டத்தில் 16 பந்தில் 6 ரன்கள் அடித்த இவரை ரிக்கி பாண்டிங் மூலம் அசோக் பிண்டா வெளியேற்றினார். 2021 ஆண்டு ஐபிஎல் சீசனில் பஞ்சாப் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக இருந்த இவர் தற்போது இந்திய கிரிக்கெட் ஆதரவாளராக சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார். விராட் கோலி, அண்டர்19 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியின் கேப்டனாக இருந்த விராட் கோலியை நம்பி எடுத்ததோடு அணியிலும் இடம் தந்தது பெங்களூர் அணி நிர்வாகம். எப்போதும் இந்த ஒரே காரணத்திற்காக என்னுடைய விசுவாசம் பெங்களூர் அணிக்குத்தான் என்று விராட் கோலி சமீபத்தில் கூட கூறியிருந்தார். இந்த ஆட்டத்தில் 5 பந்துகளை சந்தித்த விராட் கோலி 1 ரன்னில் அசோக் திண்டா பந்து வீச்சில் கிளீன் போல்ட் ஆனார். அப்போதிருந்து இப்போது வரை பெங்களூர் அணிக்காக விளையாடி வருகிறார். அத்தோடு ஒரு தனியார் 2020 அணிக்காக 15 ஆண்டுகளாக விளையாடும் உலகில் ஒரே வீரர் விராட் கோலி தான். இவரை பற்றி மேலதிக விவரங்கள் நாம் அறிந்ததுதான். ஜாக் காலிஸ், சச்சின், லாரா, ரிக்கி பாண்டிங் போன்ற லெஜண்ட் பேட்ஸ்மேன்களில் இவரும் ஒருவர். அதை தாண்டி இவர் ஒரு மிதவேக பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் என்பது தனிச்சிறப்பு. இந்த ஆட்டத்தில் 7 பந்துகளில் 8 ரன்களை அடித்த இவர் முரளி கார்த்திக்கிடம் அகர்கர் பந்து வீச்சில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். 2016 முதல் 2019 வரை கொல்கத்தா அணிக்கு பயிற்சியாளராக பணியாற்றிய இவர் தற்போது ஓய்வு காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவித்து வருகிறார். கேமரன் வைட், 4 வெளிநாட்டு வீரர்களில் ஒருவராக பெங்களூர் அணியில் ஆடும் 11 இடம்பெற்ற இவர் இந்த ஆட்டத்தில் விருதிமான் சகாவால் அகர்கர் பந்து வீச்சில் 10 பந்துகளுக்கு 6 ரன் என்று வெளியேற்றப்பட்டார். 2008 ஆம் ஆண்டு சர்வதேச போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணிக்காக களங்கண்ட இவருக்கு ஆஸ்திரேலிய அணியில் நிலையான இடம் கடைசி வரை அமையவே இல்லை. தொடர்ந்து உள்நாட்டு மற்றும் பிரான்சைஸ் அணிகளுக்கு விளையாடிய இவர் 2020 தன் முழு ஓய்வை அறிவித்தார். தற்போது பயிற்சியாளர் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கிறார். மார்க் பௌச்சர், உலகின் தலைசிறந்த விக்கெட் கீப்பர், பேட்டிங்கிலும் நல்ல பங்களிப்பை தரக்கூடியவர். இந்த ஆட்டத்தில் 9 பந்துகளில் 7 ரன்களோடு முரளி கார்த்திக்கிடம் கேட்ச் கொடுத்து கங்கோலி பந்தில் வெளியேறினார். 2017 ஆம் ஆண்டு முதல் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்து வருகிறார். பாலச்சந்திரன் அகில், கர்நாடக மாநில ஆல்ரவுண்டரான இவர் இந்த ஆட்டத்தில் 7ஆம் இடத்தில் இறங்கி பேட்டிங்கில் ரிக்கி பாண்டிங்கிடம் கேட்ச் கொடுத்து அகர்கர் பந்து வீச்சில் டக் அவுட் ஆனார். 2010 ஆம் ஆண்டு கர்நாடக மாநில கிரிக்கெட் தொடரில் பிரவிடென்ட் பெங்களூர் அணிக்கு கேப்டனாக இருந்தார். தற்போது வர்ணனையாளராக பல சேனல்களுக்கும் பணியாற்றி வருகிறார். ஆஸ்லி நோஃப்கி, ஆஸ்திரேலிய அணிக்காக ஒரு நாள் போட்டி 2 20 போட்டி விளையாடி உள்ள இவர் இந்த போட்டியில் 9 ரன்கள் மட்டுமே அடித்து 4 ஓவர்களில் 40 ரன்களை வாரி கொடுத்து 1 விக்கெட்டை மட்டுமே கைப்பற்றி இருந்தார். 2010 ஆம் ஆண்டு ஓய்வை அறிவித்த இவர் தற்போது ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து புல்ஸ் எனும் அணிக்கு துணை பயிற்சியாளராக இருந்து வருகிறார். பிரவீன் குமார்,
2007 இந்திய அணியில் அறிமுகமான இந்தியன் ஸ்விங் கிங் பிரவீன்குமார் தான் இந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணிக்காக அதிக ரன்கள் அடித்த வீரர். 15 பந்துகளில் 2 சிக்ஸர் ஒரு பவுண்டரி என 18 ரன்கள் அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 ஆண்டுகள் பெங்களூரு அணிக்காக ஆடிய இவர் 4 IPL அணிகளுக்காக விளையாடியிருக்கிறார். 2012 வரை இந்திய அணிக்காக ஆடிய இவர் 2017 கடைசியாக குஜராத் லயன்ஸ் அணிக்காக IPL விளையாடியிருந்தார். சில சொந்த பிரச்சனைகளின் காரணமாக 2020 மேல் இவர் லைம் லைட்டில் இல்லை. ஜாகீர் கான். சச்சின் காலத்தில் இந்திய பவுலிங் யூனிட்டின் சச்சினாக இருந்தவர் இவர்தான். இந்த ஆட்டத்தில் கங்குலியின் விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் IPL தொடரின் முதல் விக்கெட்டை வீழ்த்தியவர் என்ற பெருமையை பெற்றார். இந்த ஆட்டத்தில் 4 ஓவர்களில் 38 ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 2017 இந்திய அணியின் பந்துவீச்சு ஆலோசகராக நியமிக்கப்பட்ட இவர் தற்போது IPL மும்பை அணியின் டைரக்டராக இருந்து வருகிறார். சுனில் ஜோஷி. ஸ்லோ லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரான இவர் மொத்தம் இந்த தொடரில் 4 ஆட்டங்களில் விளையாடி ஒரே ஒரு விக்கெட்டை தான் கைப்பற்றினார். அதனால் இதுவே இவரது கடைசி IPL சீசனாகவும் அமைந்தது. 2012 ஓய்வை அறிவித்த இவர் ஹைதராபாத், அசாம், ஜம்மு காஷ்மீர் மாநில அணிகளின் பயிற்சியாளராக இருந்திருக்கிறார். மேலும் பஞ்சாப் கிங்ஸ், பங்களாதேஷ் கிரிக்கெட், யுனைடெட் ஸ்டேட் கிரிக்கெட்டிலும் பயிற்சியாளராக பங்கெடுத்திருக்கிறார்.